Hey guys, welcome to my channel. I am Mona. You are my channel. First time watching, hi. Already watching. Hi, hi. In this video, I am going to create a look. In this look, I am going to a traditional look and a classic smokey eye. I am going to explain it. And at the same time, I am going to do what I am and affordable products which you can create in this video. So, I am going to create a look and use products. In this video, continue. Bare skin mode on. I am going to start moisturizer, lip tint, face priming. Primer ku innikku na indha stay quickie oda hit that base makeup base potukuram idu or nalla cream based primer ungalku vandu romba dry skin a irukku appadina idu sama alaga ukara podu oru mari thirinju thirinju vara prachana idhula irukka porudhu kedaiyadhu also idha makeup a unga skin la romba nerathukku pidichu vechikkuradhukku helpful a irukka podu so idha enodeya mugam kannu mela mooku vaai sutti irukka area ella adhilum potukuram இன்னைக்கு என்னோட பேஸ்க்கு நான் இந்த பர்பிளோட கன்சீலர் பேலட் யூஸ் பண்ணிக்க போறேன் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் 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 பேலட் இதிலே ஆரஞ்சு இருக்கு அதை வச்சு ஃபர்ஸ்ட் நான் என்னோட கலர் கரெக்ஷன் வேலையை பண்ணிக்கிறேன் கையில் அப்ளை பண்ணி கையில் ஃபர்ஸ்ட் பிளெண்ட் பண்ணிக்கிறேன் அப்புறம் எக்ஸஸ் ப்ராடக்ட் இருக்கிறத இப்படி ஸ்பஞ்சால பிளெண்ட் பண்ணிக்கிறேன் இந்த கன்சீலர் பேலட்ல இருந்தே இந்த ஒரு ரெண்டு ஷேட்ஸ் எடுத்துக்கிறேன் அதை யூஸ் பண்ணி என்னுடைய ஆரஞ்சை நான் இன்னும் கொஞ்சம் கன்சீல் பண்ணிக்கிறேன் ஸோ இப்படி ரஃபாக அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிட்டு என்னுடைய பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு ப்ராப்பராக எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன் இந்த கன்சீலர் பேலட் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் முக்கியமாக ஒரு பிகினராக இருக்கீங்க எனக்கு என்ன ஷேட் வாங்குறதுன்னு தெரியல என்ன ஃபவுண்டேஷன் வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கன்சீலர் பேலட்ஸ் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஏன்னா இதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது கலர் கரெக்டரோடு இருக்குது ஏன்னா நமக்கு பாதி பேருக்கு வந்து டேன்னாலையும் பிக்மெண்டேஷன்னாலையும் டிஸ்கலரேஷன் ஸ்கின்ல இருக்கும் அது மேலே நீங்கள் ஒரே கலராக போடுறீங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படின்னா அது ஒரு மாதிரி கிரேயாக இருக்கும் உங்களுக்கு ஐயோ மேக்கப் போடாமலே நம்ம மூஞ்சி நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் வரும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கன்சீலர் பேலட் நீங்க பிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு இதை வச்சு நீங்க வந்து கன்சீல் பண்ணிக்கலாம் கான்டோர் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃபுல் பேஸாவே ஒர்க் பண்ணிக்கலாம் கலர் கரெக்ட் பண்றதுக்கும் இருக்கு ஹைலைட் பண்றதுக்கும் இருக்கு அண்ட் ஸ்பெசிஃபிக்கா இந்த பர்பிளோட கன்சீலர் பேலட்ல பாத்தீங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் ஷேட்ஸ் கூட இருக்கு லைக் மூணு நாலு ஷேட்ஸ்ல வருது ஸோ இது வந்து டஸ்கி ஸ்கின்னுக்கு சூட்டபிளா இருக்கிற மாதிரி ஒரு கன்சீலர் பேலட் எனக்கு நிஜமா ரொம்ப பிடிச்ச ஒரு கன்சீலர் பேலட் அஃபோர்டபுள் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு கன்சீலர் பேலட் ப்ராடக்டோட குவாலிட்டியும் சூப்பரா இருக்கும் ஸோ இது மட்டுமே கூட நிறைய பேருக்கு வந்து பேஸ் போதும் அப்படின்ற மாதிரி தோணும் ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு கன்சீலர் பேலட் வாங்கிக்கிறது அட்வைசபிள் அடுத்து கொஞ்சோண்டு நான் வந்து ஃபவுண்டேஷன் போட்டுக்கிறேன் ஜஸ்ட் ஒரு பேஸ்க்காக என்னோட முகம் மொத்தமா ஒரே கலரா இருக்கு லைட்டா வந்து ஒரு எலிவேஷன் வேணும்ன்றதுக்காக ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் நான் போட்டுக்க போறேன் அதுக்கு இந்த ஷேட் எடுத்துக்கிறேன் இதை எடுத்து என்னுடைய கண்ணு கீழே கொஞ்சமா இப்படி நான் வந்து அப்ளை பண்றேன் லைக் லைட்டான ஒரு ஹைலைட் வேணும் அப்படின்றதுக்காக அதே மாதிரி கையில அப்ளை பண்ணிட்டு ஸ்பஞ்சாலையும் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் வேணும்னா ப்ராடக்ட் அப்ளை பண்ணிக்கலாம் நான் கேமரா ஆன் பண்ணேன்னு நினச்சிட்டு ஆனே பண்ணாமல் ஹைலைட் அண்ட் கான்டோர் ஆன் பண்ணாமல் பண்ணிட்டேன் இந்த ஷேட் இருக்குல்ல இதை வச்சு என்னுடைய ஃபேஸை நான் க்ரீம் கான்டோர் பண்ணேன் யூஸ்வலாக பண்ண மாட்டேன் எனக்கு பிடிக்காது பட் இந்த கன்சீலர் பேலட்டில் இருக்கக்கூடிய அந்த டார்க் ப்ரௌன் வந்து எனக்கு ஷேட் பிடிக்கும் இது பிடிக்கும் அப்புறம் மேக்கில் இருக்கிறது பிடிக்கும் அதை தவிர்த்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வேறு எதுவும் பெருசாக பிடிக்காது இது பிளெண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஆனாலும் பிளெண்டிங் கொஞ்சம் டைம் எடுக்கும்ன்ற ஒரு காரணம் தான் எனக்கு வந்துட்டு இந்த கான்டோரிங்க்கு வந்து அவ்வளோ பிடிக்காது பண்ணுறதுக்கே ஸோ நான் யூஸ்வலாக கான்டோர் பண்ணுற ஏரியா லைக் இந்த ஜா லைன் கன்னத்தோட சைடு நெத்தியோட இந்த ஹேர் லைன் அந்த ஏரியாலாம் நான் வந்துட்டு கான்டோர் பண்ணி பிளெண்ட் பண்ணேன் ஐ ஜாலி பிளெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஸ்க்ரீனை பார்த்தா நான் ரெக்கார்டே ஆன் பண்ணாமல் வச்சுருக்கேன் ஸோ சேட் அப்படி ஆயிடுச்சு பட் இட்ஸ் ஓகே இப்போ ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஒயிட் பவுடர் வச்சு இது எல்லாத்தையும் செட் பண்ணிக்க போகிறேன் நான் எல்லோ பவுடர் வைக்கலாம்னு பார்த்தேன் ஆனால் ஒயிட் பவுடர் வச்சுக்க போகிறேன் இது வந்து ஸ்டே குவிக்கியோட லூஸ் பவுடர் ஷேட் புட் அவுட் 01 இந்த பவுடரோட குவாலிட்டி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அஃபோர்டபுள் பவுடர்ஸ் நான் சொல்லுவேன் இப்போ இருக்கிறதுல நல்லா இருக்கும் மேட்டிஃபைடாக இருக்கும் உங்கள் ஸ்கின்ல மேக்கப்பை நல்லா பிடிச்சும் வச்சுக்கும் அண்ட் இன்னொன்று மென்ஷன் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஷேட் இருக்குது இதுலேயும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம்
சோ இதை வச்சு ஆல்மோஸ்ட் என்னுடைய ஃபேஸ் நான் மொத்தமா செட் பண்ணிக்கிறேன். சி நம்ம ஃபவுண்டேஷன் கன்சீலர் எல்லாம் போட்டோடனே ஒரு மாதிரி ஆரஞ்சா வார்மா இருந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒயிட் பவுடர் போட்டோடனே அது எல்லாத்தையும் வந்து அது நியூட்ரலைஸ் பண்ணிடுச்சு. இதுக்கு மேலேயே நீங்க எல்லோ பவுடர் போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வார்மா இருந்திருக்கும். சோ உங்களுடைய ஃபவுண்டேஷன் கன்சீலர்லாம் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி நியூட்ரல் டோன்ல இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க எல்லோ டோன் பவுடர் போடுறீங்கன்னா அது கொஞ்சம் வார்மா இருக்கும். சோ அண்டர் டோன் வச்சு விளையாண்டுக்கோங்க. அதை பத்தி நான் என்னுடைய ப்ரீவியஸ் சில வீடியோஸ்ல நான் பேசியிருக்கேன், அது கூட நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்பொழுது ஐப்ரோஸ் ஃபில் செய்ய வேண்டிய நேரம். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறது. நான் வந்து ஸ்டே குக்கியோட ஐலைனர் எடுத்துக்கிறேன், ஜெல் லைனர் எடுத்துக்கிறேன். எனக்கு ஐப்ரோஸ் இன்டென்ஸாக இருக்கிறது பிடிக்கும். ஐப்ரோ பென்சில்ஸில் நான் போடுறேன்னா அது ரொம்ப டீடியஸான ஒரு வேலை எனக்கு. அதனால நான் இந்த மாதிரி ஒரு ஜெல் ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். எடுத்து என்னுடைய ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். மேக்கப் பிளான் வரும்போது யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நடுவிலே ஐயோ இது ஒரு மாதிரி இருக்கே அது ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. எனக்கே சம்டைம்ஸ் அப்படி தான் இருக்கும். பட் நான் வந்து கம்முன்னு போடுவேன், ஏன்னா எனக்கு தெரியும் அது எண்டில் எனக்கு பிடிச்ச மாதிரி வரப்போகுது அப்படின்ட்டு. இன்றைக்கி ஐஷேடோ நான் கொஞ்சம் ஸ்மோக்கி ஐ மாதிரி போகிறேன். ரொம்ப நாளாச்சு ஒரு ப்ராப்பர் ஸ்மோக்கி ஐ பண்ணி. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஸ்டே குவிக்கியோட செக்ஸி ஐஸ் 9 பேன் ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். அதிலிருந்து இந்த ப்ரௌன் ஷேட் நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த மேட் ப்ரௌன் ஷேட் மேலே இருக்குல்ல அது. ஸோ அதை லைட்டாக எடுத்துக்கிறேன். இது வந்து சம் பிக்மெண்டடான ஒரு பேலட், கொஞ்சம் ஃபாலோட்ஸ் இருக்கும் பட் ஸ்டில் சம பிக்மெண்டட். லைட்டாக தான் நான் தொட்டிருக்கேன் பார்த்தீங்களா, எவ்வளோ விழுந்திருக்கு. நான் லிட்ரலாக இங்கே பாருங்கள் ப்ரஷ்லே கலர் தெரியல அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்படி ரெண்டே போக், அதுவும் நான் எக்ஸஸாக டஸ்ட் பண்ணிட்டேன். ஆல்சோ இது பிளெண்ட் பண்ணுறதுக்கு செம்ம ஈஸியாக இருக்குது. அண்ட் இதனுடைய ஃபார்முலேஷன், பே ஆஃப், இன்டென்சிட்டி, லாஞ்சிவிட்டி எல்லாமே எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஐஷேடோ பேலட்டில். இதே கலரே நான் கொஞ்சமாக என்னுடைய லோவர் லேஷ் லைன்லையும் போட்டுக்கிறேன். இப்போ நான் இங்க இருக்கக்கூடிய இந்த பிளாக் எடுத்துக்க போறேன். இந்த பிளாக்ல உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு தெரியல கேமரால, பட் இதுல குட்டி குட்டி பிங்க் ஃப்ரெக்கிள்ஸ் வந்து இருக்கு, பிங்க் பார்ட்டிகல்ஸ், கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. இத அப்படியே என்னுடைய லிட்ஸ்ல நான் பிரஸ் பண்ற பேஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, அப்படியே பிரஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளவு பிக்மெண்டடா இருக்கு பாத்தீங்களா. இப்போ நான் பிளாக்கை பேக் பண்ணிட்டேன். இதை ஒரு குட்டி ப்ரஷ் வச்சு ஃபர்ஸ்ட் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் டிரான்சிஷன் கலரோட பிளெண்ட் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டி சர்க்கிளர் மோஷன் அண்ட் பேக் அண்ட் ஃபோர்த் மோஷன் இப்படி பண்ணி நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கண்ணை திறந்து பார்த்தும் பிளெண்ட் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு கண்ணை திறந்தா எவ்வளவு தூரம் அந்த பிளாக் தெரியுதுன்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஐ திங்க் இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு லைட்டாக லோவர் லாஷ் லைன்லையும் பிளேஸ் பண்ணிக்கிறேன், ரொம்ப லைட்டாக. ஏன்னா திருப்பி என்ன பண்ணுறேன்னா அதே ஜெல் ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த ஐப்ரோஸ் ஃபில் பண்ணல ஒரு ப்ரஷ், அந்த ப்ரஷ் பின்னாடி இப்படி ஜெல் எடுத்துக்கிறேன். எடுத்து என்னுடைய வாட்டர் லைனில் இந்த காஜல் ஜெல் ப்ராடக்டை அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இப்படி பண்ணும்போது உங்களுக்கு சென்சிட்டிவான கண்ணாக இருக்குது அப்படின்னா கூட இது கூசாது, ரொம்ப சூதிங்காக தான் இருக்கும். ஷார்ப்பாக இருக்க ஐட்டம்ஸ் தான் வந்து ரொம்ப கூசுகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ப்ரஷ்ஷோட பின்னாடியெல்லாம் வச்சு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய அவுட்ஃபிட்டில் ரெட் இருக்குது. ஸோ லைட்டாக அந்த ரெட்டோட ஹியூ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு ரெட் மேட் ஷேட் இருக்குது. இது அதே ஸ்டே குவிக்கி பேலட்லேயே இன்னொரு ஒரு வேரியண்ட், அதை எடுத்துக்கிறேன். இது சம் பிக்மெண்டட், ரொம்ப ஜாகிரதையாக பண்ணணும். இதை லைட்டாக என்னுடைய லோவர் லாஷ் லைனில் இப்படி கீழே போடுறேன், ரொம்ப லைட்டாக, ரொம்ப ரொம்ப லைட்டாக. இப்படி ஆக்சுவலாக கீழே மட்டும் போட்டால் போதும், மேலே போடணுன்னு அவசியம் இல்லை. எனக்கு வேண்டாம் மேலே ப்ரௌனே இருக்கட்டும், அதுவே நல்லாயிருக்கு. அப்புறம் ரொம்ப ஹெவி ஆகிடும் மஸ்காரா. நான் அதுக்கு வந்து இந்த பர்பிளோட லென்த்தனிங் மஸ்காரா எடுத்துக்கிறேன். டெஃபினட்டாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு மஸ்காரா. உங்க
உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் என்னுடைய இந்த ஸ்மோக்கி ஐஸில் வந்துட்டு நான் இந்த கார்னர்ஸில் வந்து கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன், ஃபுல்லாக இப்படி எடுத்துகிட்டு போகல. அந்த கார்னர்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். அது இந்த மாதிரி ஒரு ப்ரான்ஸி கலர் இருக்கா, அதை எடுத்துக்கிறேன். ரொம்ப கோல்ட் கோல்டாக இருக்கிறது வேண்டாம், அதை எடுத்து இந்த இடத்துல இப்படி போட்டுக்கிறேன். கே நான் இப்போ குவிக்காக ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஷ்க்கு நான் இந்த மாதிரி ஒரு பிங்க் ப்ளஷ் எடுத்துக்கிறேன் ஸ்டேக் விக்கியிலேருந்து. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பிங்க் ப்ளஷையும் என்னுடைய ப்ரான்சரையும் என்னுடைய ப்ரான்சருக்கு மேலே நான் போடுறேன். அப்போது அந்த பிங்கோட இன்டென்சிட்டி ரொம்ப பிங்க் பிங்காக தெரியாது. ஸ்டேக் விக்கியிலேருந்தே ஒரு மாதிரி கொஞ்சம் பீச் ப்ளஷ் கூட இருக்குது, அது என்னால் இப்போ கண்டுபிடிக்க முடியலை. அதனால் நான் இந்த பிங்கே போட்டுக்கிறேன். அப்புறம் நான் ஹைலைட்டராக என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு கோல்டு கலர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய ஹைலைட்டராக போட்டுக்கிறேன். அதே கொஞ்சமாக என்னுடைய மூக்கோட டிப், ப்ரோ போன், அப்புறம் இன்னைக்கு மட்டும் லைட்டாக அந்த கியூபிட்ஸ் போல போட்டுக்கிறேன். யூஸ்வலாக ஐஸ் போல்டாக போகணுன்னா நான் லிப்ஸ் வந்து நியூட் போட்டுப்பேன், பட் இன்னைக்கு எனக்கு லிப்ஸுமே போல்டாக போகணுமா தோணுது, டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு கலர்ஸ் எடுத்துக்கிறேன், ரெண்டு இல்லை ரெண்டோ ஆர் மூணு எடுத்துக்க போகிறேன். என்வேபியோட ரன் அவே லிப்ஸ்டிக்ஸ் எடுத்துக்கிறேன். சீரியஸ்லி செம்ம அழகான ஒரு ரேஞ்ச் ஆஃப் லிப்ஸ்டிக் இந்த ரன் அவே லிப்ஸ்டிக்கில், ரன்வே லிப்ஸ்டிக்ஸ். கலர்ஸும் சூப்பராக இருக்கும், ஃபார்முலேஷன் சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் இருக்கும். இதில் தான் ஆர்கன் ஆயில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு ஷோராக தெரியல. இதில் இது வந்து நல்லா உங்கள் லிப்ஸை வந்துட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணுது, ட்ரை ஆகாமல் பார்த்துக்குது, அண்ட் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப். ஸோ இதை நான் அப்படியே என்னுடைய லிப்ஸில் ஃபஸ்ட் இந்த டார்க் ப்ரௌனை போடுறேன். இது ஒரு மெரூன், டார்க் ப்ரௌன் இல்லை. அடுத்து லைட்டாக அந்த ஒரு ரெட்டிஷ் மெரூன் கலர் எடுத்துட்டு வரணுன்றதுக்காக ரெட் கலரை நடுவில் லைட்டாக எப்படி பாப் பண்ணுறேன். மேக்கப் அவ்வளோதான் டன். நான் வந்துட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு எனக்கு வேணும்னா என்னுடைய லிப்ஸை மட்டும் நான் மேட்டிஃபை ஆக்க போகிறேன், அது பார்ப்போம். நான் போயிட்டு என்னுடைய அவுட்ஃபிட் மாற்றிட்டு வந்துடுறேன். ஸோ கைஸ் இதான் ஃபைனல் லுக். ஒன்ஸ் அகேன் சாரி கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எங்கள் அம்மாவோடது அது. அண்ட் அதை லைட்டாக ஆல்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் நான். எனக்கு லிப் கலர் வந்து அழகாக சூட் ஆகிடுச்சு, பட் இந்த கண்ணுக்குள்ளே இருக்கிறது மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி ஆரஞ்சி கோல்டு மாதிரி ஆகிடுச்சு. பட் இப்போ அதை நம்ம கரெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு எதாவது பண்ணோம்னா எல்லாமே குளறுபடி ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்துட்டு ஜுவல் எல்லாம் பக்கத்துலேயே வச்சுட்டு எல்லா கலரையும் ஸ்வாட்ச் பண்ணி பார்த்துட்டு அது மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்றத செய்ய போகிறேன். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இன்னைக்கு காமிச்ச நான் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்குள்ளே தான் வரும். ஆனால் உங்களுக்கு ஆஃபர் டைம்லலாம் நீங்கள் பிக் பண்ணுறீங்கன்னா இன்னுமே செம்ம டீல்ஸில் நீங்கள் பிக் பண்ணலாம். இன்னைக்கு நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன், உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.